மரங்கள். நம்ம வாழுற இந்த உலகத்தை வாழ வைக்கிறதே இந்த மரங்கள் தான். மரம் இல்லைன்னா எந்த உயிராலையுமே வாழ முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மரங்கள்லையும் சில ஆபத்தான மரங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி வீடியோவில் நாம் சில டேஞ்சரஸான மரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மான்ச்சினீல் ட்ரீ. இதோட பேர் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கலாம், பட் இந்த மரம் ரொம்ப ரொம்ப சீரியஸானது. ஏன்னா இந்த மரம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் மரமாகியே இருக்குமா. அண்ட் இதோட பழம் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்குமா. ஆனால் இது ஆப்பிள் கிடையாது. இது ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த பழத்தை சாப்பிட்டா உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கான்ஸை எல்லாம் ப்ளீடாக வச்சு ஒரு மனுஷனை கொண்டுடும். ஒரு பழத்தில் இருக்கிற விஷயமே ஒரு மனுஷனை கொள்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இதோட பழம் மட்டுமே விஷம் கொண்டது கிடையாது, இந்த மொத்த மரமுமே டாக்ஸிக்கானது தான். பொதுவாக மரங்கள்லேருந்து பால் மாதிரி ஒரு சாறு வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த மரத்துலேருந்து வர சாறு நம்ம உடம்புல பட்டாலே கடுமையான சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும். நெருப்பு உங்கள் ஸ்கின்னில் பட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலை இது உருவாக்கும். என் மழை பெய்யும் போது ஒதுங்குறது கூட இந்த மரத்தை கீழே போய் நின்றக்கூடாது. ஏன்னா இந்த மரத்தில் பட்டு வர மழை துளியும் உங்கள் ஸ்கின்னுக்கு பயங்கரமான எரிச்சலை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டே நின்றலாம். இந்த மரத்தை டெத் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஆபத்தான மரம் என்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் இந்த மரத்துக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தெரியாத இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இதே மாதிரி மரத்தை கண்டிங்கன்னா அது ஆப்பிள் மரம்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் அதை எடுத்து சாப்பிடாதீங்க. உங்கள் கட்ட நேரம் அது இந்த மரமாக கூட இருக்கலாம். பன்யா பைன். இந்த மரங்கள் 150 அடிக்கு மேலே ஹைட்டாக வளரக்கூடியது. இந்த மரத்தோட யூனிக்கான விஷயமே அதோட பிரம்மாண்டமான கிளைகளும் பிரம்மாண்டமான கனிகளும் தான். இந்த மரங்கள் டைனோசர்கள் காலத்திலிருந்தே இந்த பூமியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மரத்தில் எந்த விதமான விஷமுமே கிடையாது. இதோட காய்களும் சாப்பிடக்கூடியதான். அப்போது இதில் இருக்கிற டேஞ்சர் தான் என்னடான்னு கேட்டிங்கன்னா அது இதோட காய்கள் தான். இந்த மரத்துக்கு கீழே சும்மா நின்றிங்கனாலே அந்த காய்கள் உங்கள் மண்டையிலேயே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மரங்கள் ரொம்பவே வைடாக இருக்கிறதுனால இதோட கிளைகளில் அதிக எண்ணிக்கையான காய்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மரத்துல இருந்து காய்கள் கீழே விழுந்துட்டே இருக்குமா. அதனால இந்த மரத்துக்கு கீழே நிழலே கூட போய் நின்றுடக்கூடாது. சூசைட் ட்ரீ. இந்த மரத்துக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணமே இதோட பழத்தை சாப்பிட்டு மக்கள் சூசைட் பண்ணிக்கிறதால தான். இந்த மரங்கள் இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த மரத்தோட பழங்கள் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்ததுனால இந்த பழத்தை சாப்பிட்டே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பழத்தை சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்களில் 75% பெண்களாக தான் இருக்காங்களாம். The sandbox tree. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மரம். இந்த மரம் அமெரிக்காவில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த மரம் முழுக்க முள்ளாக பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதோட டேஞ்சரஸான பாட்டே அதோட பழங்கள் தான். இந்த பழங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடியது. என்னது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். எப்படின்னா இந்த பழங்கள் பழுத்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது வெடித்து அதோட விதைகளை எல்லா இடத்துக்கும் பரப்பும். இப்படி இந்த விதைகள் பறந்து வரப்போ 70 mph என்ற வேகத்தில் வருமா. அந்த சமயத்தில் யாராவது அதுக்கு இடையில நின்னா இந்த விதைகள் ஒரு பயங்கரமான டேமேஜ் அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி முள்ளான மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போயிடாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அதோட பழங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Love you friends.